இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் பார்த்துருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்றால், இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐஎம் ஹூ ஐஎம் என்கின்ற ஒரு தலைப்பு. அதாவது தேவன் யார், தேவன் வந்து எப்படிப்பட்டவர், அவருடைய குணநலன்கள் என்ன என்பதை குறித்த ஒரு ஆராய்ச்சி பகுதியிலே வரக்கூடிய இன்னொரு தலைப்பு. அதாவது இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐஎம் ஹூ ஐஎம். நான் வந்து பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகங்களை நான் வந்து படிக்கும் பொழுது, தேவன் வந்து நேரடியாக, அது மனிதரிடத்தில் இடைப்பட்ட நிகழ்வுகள், ஏராளமான நிகழ்வுகள் இருக்கின்றன. அது வந்து ஒரு சாதாரண மனிதராக இருக்கலாம், ராஜாவாக இருக்கலாம், தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், இது போன்ற பல்வேறு மனிதரிடத்தில் தேவன் வந்து இடைப்பட்டுள்ளார். அப்பொழுது இது போன்ற காரியங்களை, தேவன் இடைப்பட்ட அந்த நிகழ்வுகளை நாம் வந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தேவனுடைய குணநலன்கள் நமக்கு தெரிய வரும். அவர் தேவனுடைய குணநலன்களை பற்றி நாம் ஏன் படிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய குணநலன்கள் தெரிந்தால்தான் நாம் எவ்வாறு தேவனிடத்தில் நாம் வந்து அணுக முடியும், தேவனிடத்தில் நாம் வந்து எவ்வாறு நம்மளுடைய ஜபங்கள் எவ்வாறு தேவனிடத்தில் தேவனடையிலே சென்று சேர வேண்டும். இது போன்ற காரியங்களை நாம் வந்து தெரிந்து கொள்வதன் மூலமாக அதை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அதை நாம் வந்து பயன்படுத்துவது, இது பயன்படுத்திக் கொள்வதற்கு அது மிக எளிதாக இருக்கும். எனவே இந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கின்ற இந்த ஒரு தலைப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உடனே வந்து ஞாபகத்துக்கு வருவது, அது யாத்ராகம பகுதியில் வரக்கூடிய ஒரு தலைப்பு என்பதை எல்லோருமே அறிந்திருக்கிறோம். அப்பொழுது அந்த யாத்ராகம் 3 அதிகாரத்திலே வரக்கூடிய அந்த நிகழ்வை நான் வந்து படித்து, அதிலிருந்து நான் வந்து என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்கிறோம், அதே நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த காணொலிகளை பார்க்கிறோம். அதாவது எகிப்து ராணியால் அந்த மோசே வளர்க்கப்பட்டார். 40 ஆண்டுகள் கழித்து அவர் வந்து அந்த எகிப்தை விட்டு அவர் மீதியான் என்கின்ற தேசத்திற்கு செல்கிறார். அங்கே சென்று தன்னுடைய மாமனாரனுடைய அந்த ஆட்டுக்குட்டிகளை அவர் வந்து மேய்த்து கொண்டிருக்கிறார். அது வனாந்திரத்திலே இது மேய்த்து கொண்டிருக்கிறார். அவர் மீதியான் என்கின்ற தேசத்திலே அவர் வந்து அது வனாந்திரத்திலே மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த இடத்துல தேவன் வந்து தன்னுடைய ஜனங்கள், அதாவது எகிப்திலே 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருக்கிறார்கள், அவர்களை வந்து மீட்பதற்காக மோசேவை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அப்பொழுது தேவன் வந்து மோசேவின் இடத்துல ஒரு எரிகிற இந்த முச்செடியின் வழியாக அவர் வந்து இடைப்படுகிறார். அந்த ஒரு பகுதியிலே, அந்த ஒரு நிகழ்விலே தேவனுக்கும் அது மோசேவிற்கும் இடையே ஏற்பட்ட அந்த ஒரு உரையாடல் என்ன என்பதை பார்த்துவிட்டு, அதிலிருந்து நாம் வந்து தேவனுடைய குணநலன்கள் என்ன, அது நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வாறு பயன்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நான் வந்து யாத்ராகம் 3:1-15 நாம் சென்று படிக்கும் பொழுது, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகள் மெய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முற்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், அது முற்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முற்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்டி வருகிற போது கர்த்தர் கண்டார். இது முற்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது, இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் அது பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்திலிருந்து இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் எபூசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இருக்கிறேன். நீ இஸ்ரேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர் நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன்
உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசையை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகியிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது இந்த இடத்துல தேவனுக்கும் அது மோசேவிற்கும் இடையே நடைபெற்ற அந்த ஒரு உரையாடலினுடைய பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த முக்கியமான இந்த ஒரு உரையாடலில் இருந்து தேவன் வந்து தன்னை வந்து இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தன்னை வந்து அடையாளப்படுத்துகிறார். அது மோசேவிற்கு, நான் வந்து சிறு வயதிலிருந்து நான் இந்த ஒரு கதையை நான் வந்து படித்து கொண்டு வரும்பொழுது எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அல்லது சந்தேகம் என்னவென்றால், இது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதற்குண்டான ஒரு முழுமையான ஒரு பதில் என்ன என்பதை எனக்கு என்னால் வந்து அது புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாம் இந்த ஒரு காணொலியில் பார்க்கிருக்கிறோம். இந்த ஒரு உரையாடலிருந்து நாம் வந்து என்னென்ன காரியங்களை நாம் தேவனுடைய குணநலங்களை நாம் எவ்வாறு கண்டறியலாம் என்பதை குறித்து பார்க்கலாம். இது முதல் குணநலம் என்னவென்றால், தேவன் நமக்கு அறியக்கூடியவராக இருக்கிறார். God is knowable to us. அதாவது தேவன் நமக்கு அறியக்கூடியவராக இருக்கிறார் என்றால், இந்த இடத்துல வந்து தேவன் பேசுகின்ற அந்த ஒரு மொழியை மோசே அறிந்து கொள்கிறார். தான் பேசுகின்ற அந்த மொழியிலே தேவனும் அந்த மொழியில் அவர் வந்து பேசுகிறார். அப்பொழுது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், தேவன் வந்து நாம் வந்து எந்த மொழியில் பேசினாலும் எந்த ஒரு மனநிலையிலே நாம் இருந்தாலும் தேவன் வந்து அறிந்து கொள்ளக்கூடிய நபராக இருக்கிறார். இடத்துல பேசுவதற்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லை என்பதை நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம். அதை எபேசியர் 4:5 சென்று பார்க்கும் பொழுது இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம் என்று குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல பவுல் வந்து எபேசு சபைக்கு எழுதும் பொழுது தேவனை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் இது முக்கியமாக கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவானது வேதாகம அது பகுதியிலே அநேக இடங்களிலே நிரம்பி இருக்கின்றது. அதை நான் வந்து வேதாகமத்தை சென்று நான் படிக்கும் பொழுது நான் வந்து கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளலாம் என்பதை குறித்து இந்த இடத்துல வந்து பவுல் குறிப்பிடுகிறார். நான் வந்து கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டால் கண்டிப்பாக நான் வந்து தேவனை பற்றி அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் என்னை கண்டவர்கள் என்னுடைய தகப்பனை கண்டார்கள் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் வந்து தேவனை வந்து கண்டடைகிறோம். அதே போல் இரண்டாவதாக, தேவன் நமக்கு தனிப்பட்டவராகவும் இருக்கிறார். God is a personal to us. அதாவது தேவன் வந்து ஒரு தனிப்பட்ட நமக்காக இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் அவர் இருக்கிறார் என்பதை நான் வந்து இதிலிருந்து நான் வந்து தெரிந்து கொள்கிறோம். அதற்கு ஒரு சரியான ஒரு உதாரணம் என்னவென்றால், தேவன் வந்து இது மோசே வந்து அந்த ஒரு எரிகிற அந்த இது முற்செடியை பார்ப்பதற்கு கிட்டே செல்லும் பொழுது தேவன் அது மோசையை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். அப்பொழுது இந்த இடத்துல எப்பொழுதுமே வந்து வேதாகமத்திலே அதாவது ஒரு பெயரை இரண்டு முறை தேவன் அல்லது இயேசு கிறிஸ்து குறிப்பிடும் பொழுது அது வந்து எதை குறிக்கிறது என்றால், இன்டமசி அதாவது நெருக்கத்தை குறிக்கிறது. தேவன் வந்து மோசையினிடத்தில் மிக நெருக்கமாக இருக்கிறார் என்பதை இந்த இடத்துல வந்து குறிப்பிடுகிறது. அதனால் வந்து மோசே மோசே என்று இது போன்ற காரியங்கள் நம் வேதாகமத்தில் அநேக இடங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆபிரகாமை வந்து தேவன் குறிப்பிடும் பொழுது ஆபிரகாம் வந்து அதாவது தன்னுடைய குமாரன் ஈசாக்கை அது பலியிடுவதற்காக தேவனுக்காக பலியிடுவதற்காக அவர் வந்து கத்தியை ஓங்கும் பொழுது அந்த இடத்துலையும் கூட தேவன் ஆபிரகாமை ஆபிரகாமை என்று தேவன் வந்து ஆபிரகாமனோடு அவர் வந்து நெருக்கத்தில் இருக்கிறார். நெருக்கமான ஒரு உறவில் இருந்தால்தான் அவர் வந்து ஆபிரகாமை ஆபிரகாமை என்று ஒரு உரிமையோடு அவர் வந்து அந்த இடத்துல ஆபிரகாமை அவர் வந்து கூப்பிடுகிறார். அதே போன்று நான் பார்க்கும் பொழுது சாமுவேலுடைய புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது சாமுவேலை சாமுவேல் என்று இரண்டு முறை அவர் வந்து பல முறை வந்து சாமுவேலை தேவன் வந்து அவர் அழைக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் தான் வந்து இயேசு கிறிஸ்துவும் அது மார்த்தா மார்த்தா என்று இது மார்த்தா மார்த்தா நீ அநேக காரியங்களில் நீ வந்து உன்னுடைய கவனத்தை செலுத்துகிறாய் என்று அவர் வந்து மார்த்தாவை அவர் வந்து இயேசு கிறிஸ்து அவர் குறிப்பிடுகிறார். சீமோன் பேதுருவை நோக்கி சீமோனே சீமோனே என்று அவர் வந்து இயேசு கிறிஸ்து சீமோனே இடத்துல என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று குறிப்பிடக்கூடிய காரியத்திலே அவர் வந்து சீமோனை வந்து இரண்டு முறை சீமோனே சீமோனே என்று குறிப்பிடுகிறார்.
அவ்வாறு இவ்வாறு தேவனோ அல்லது இயேசு கிறிஸ்துவோ இவ்வாறு ஒரு ஒரு நபரை இரண்டு முறை அல்லது மூன்று முறை அவர்கள் வந்து அப்படி அவ்வாறு கூப்பிடுவது அவர் வந்து தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை அது வந்து குறிப்பிடுவதாக இருக்கிறது. ஏன்னா தேவன் வந்து நம்ம இடத்திலே ஒரு நெருக்கமான ஒரு உறவை இது வைத்து கொள்ள வேண்டும் என்பதிலே இது விருப்பத்திலே அவர் இருக்கிறார் என்பதை நம்மால் வந்து இதை வந்து இது புரிந்து கொள்ள முடிகிறது. அது மூன்றாவதாக தேவன் வந்து பரிசுத்தமானவர். அந்த இடமானது தேவன் இருந்த அந்த இடமானது இது பரிசுத்த இடமாக மாறுகிறது. அந்த பூமியானது அது பரிசுத்த பூமியாக அந்த இடமானது மாறுகிறது. அந்த இடத்துல அவர் வந்து தன்னுடைய காலனியை போட்டுக்கொண்டு வரும் பொழுது தேவன் வந்து அந்த காலனியை நீ வந்து கலற்றி போடு, ஏனென்றால் அது வந்து நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல நான் வந்து அநேக இடங்களிலே நான் வந்து இந்த ஒரு வசனத்தை இது படிக்கும் பொழுது நான் என்ன நினைத்திருக்கிறேன் என்றால், நான் வந்து அப்பொழுது தேவாலயத்திற்குள் செல்லும் பொழுது நான் வந்து செருப்புகளையும் ஷூக்களையும் நான் வந்து வெளியே வந்து கலற்றி விட்டு செல்ல வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு அநேக நபர்களுக்கு வருகிறது. ஒரு இரண்டு காரியங்களை அது வந்து குறிப்பிடுகிறது. ஒன்று என்னவென்றால், தேவனிடத்தில் நாம் தேவனை அவருடைய இது விதிமுறையில் அணுக வேண்டும், நம்முடைய விருப்பத்தின்படி அணுகக்கூடாது, ஏனென்றால் அவர் பரிசுத்தமான சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் வந்து அது முதலில் வந்து இது புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் வந்து பரிசுத்தமானவர். நீங்கள் வந்து ஆசரிப்பு கூடாரம் மற்றும் சாலமோனுடைய தேவாலயம் இந்த இடத்துலலாம் சென்று பார்க்கும் பொழுது அது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே யாருமே வந்து உள்ளே செல்லக்கூடாது. உடனே அந்த உள்ளே செல்பவர் வந்து அந்த பிரதான ஆசாரியன் தான் உள்ளே செல்ல வேண்டும். அதற்கு முன்பாக தன்னை வந்து இது பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவன் உள்ளே செல்ல வேண்டும். அதற்கு அதிகமான ஒரு சில இது விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த ஒரு இது விதிமுறைகளை மீறி அவர் வந்து உள்ளே சென்றார் என்றால் அது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இறந்து விடுவார்கள் என்று தான் வந்து வேதாகமம். தேவன் வந்து பரிசுத்தமானவர். அப்போ நாம் வந்து பரிசுத்தமாகத்தான் தேவனிடத்திலே வந்து அணுக வேண்டும் வந்து குறிப்பிடுகிறது. அதாவது ஏசாயா 6 3 வசனத்தில் சென்று பார்க்கும்பொழுது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று குறிப்பிட சொன்னார்கள் என்று குறிப்பிடுகிறார். அதே போல லேவியராகம் 19:2 உங்கள் தேவனும் கர்த்தராகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் அங்கே இதை பரிசுத்தராக இருங்கள் என்று குறிப்பிடுகிறார். அங்கே இதை பரிசுத்த அலங்காரத்தினுடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சங்கீதம் 96:9 வருகிறது. அப்பொழுது தேவன் வந்து பரிசுத்தராக இருப்பதன் காரணமாக நம்மை வந்து பார்க்க வருகிற ஜனங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லை, இப்போ பரிசுத்தம் இல்லாமல் தேவனை சென்று பார்த்தோம் என்றால் நான் வந்து உயிருடன் இருக்க மாட்டோம் என்பதுதான் தேவன் கொடுத்த கட்டளை. பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி என்று குறிப்பிடுகிறார். அந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் பூமி ஒரு பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது. அந்த ஒரு நிகழ்விலே அந்த ஒரு சில மணி துளிகளிலே அந்த ஒரு இடமானது தேவன் வந்தவுடன் அந்த ஒரு இடமானது பரிசுத்தமாக மாறிவிடுகிறது. அப்பொழுது வந்து மோசேயை வந்து அவர் வந்து பரிசுத்தமாக மாற்ற வேண்டும் என்றால் அவர் வந்து தன்னுடைய காலணியை வந்து கழற்ற வேண்டும். ஏனென்றால் அந்த ஒரு பரிசுத்தமான அந்த ஒரு இது பூமிக்கும் அது மோசேவிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு தடை. இந்த மோசேவுடைய பாதங்கள் தேவனுடைய அந்த பரிசுத்தமான ஸ்தலத்தின் மேல் பட்டு அவரும் வந்து பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் வந்து பூமிக்கும் அந்த காலுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த காலணியை வந்து கழற்றி விட சொல்கிறார். அவ்வாறு அவர் வந்து காலணியை வந்து கலட்டி வைக்கும் பொழுது பூமியிலே வந்து மோசேனுடைய கால்கள் பட்டவுடன் மோசேவும் அந்த இடத்துல வந்து பரிசுத்தமாக மாற்றப்படுகிறார். அப்பொழுது மோசே பரிசுத்தமாக மாற்றப்பட்டவுடன் தேவன் வந்து மோசேவுடன் சேர்ந்து அவர் வந்து உரையாடுகிறார். அந்த இடத்துல தேவன் வந்து மோசேவுடன் முகமுகமாக பேசக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு அவர் மோசே வந்து வருகிறார். மோசே வந்து ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டவனாக அவன் தன்னுடைய அருகில வர வேண்டும் என்பதற்காக தேவன் வந்து தன்னுடைய காலநிலையை வந்து கழட்டி வைக்க சொல்கிறார். எனவே இது வந்து அந்த காலகட்டங்களில் அந்த ஒரு நிகழ்விலே நடந்த ஒரு நிகழ்வு. என அதனால் நாம் வந்து இந்த காலகட்டங்களிலே நாம் வந்து ஒரு ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது நான் வந்து நம்முடைய காலணிகளையும் நம்முடைய ஷூக்களை நான் வந்து கழற்றி வைத்து விட்டு உள்ளே செல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. காரணம் என்னென்றால் புதிய ஏற்பாட்டின் காலகட்டங்களிலே ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளம்தான் வந்து தேவனுடைய ஆலயமாக செயல்படுகிறது. நம்முடைய உள்ள ஒவ்வொரு நபர்களுடைய உள்ளம் வந்து தூய்மையாக இருக்க வேண்டும். இது பரிசுத்தாவியானவர் வந்து வாசம் பண்ணக்கூடிய ஒரு உள்ளமாக இருக்க வேண்டும், ஒரு இருதயமாக இருக்க வேண்டும். அதைத்தான் நான் வந்து சுத்தம் செய்ய வேண்டுமே தவிர நான் வந்து ஆலயத்திற்கு
நான் உள்ளே செல்லும் பொழுது காலனை கழட்டி வைக்க வேண்டும் என்கின்ற எந்த அவசியமும் இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை யாரும் பார்க்க முடியாது என்பதை நான் வந்து இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். வித்தவுட் ஹோலினஸ் நோ ஒன் கேன் சீ காட் என்பதை நான் வந்து கற்றுக்கொள்கிறேன். நான்காவதாக, தேவன் வந்து மிகவும் ஒரு இரக்கம் குணம் கொண்டவர். காட் இஸ் கம்பேஷனேட். யாத்திராக 3:7 சென்று பார்க்கும் பொழுது தேவன் வந்து தங்களுடைய ஜனங்களான இஸ்ரவேல் ஜனங்கள் படுகின்ற கஷ்டத்தை அவர் வந்து எப்படி விவரிக்கிறார் என்றால், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்க்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். நான் வந்து பார்த்தேன், நான் பார்க்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அதே போன்று அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன் என்று குறிப்பிடுகிறார். நான் பார்த்தேன், நான் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அதே போன்றும் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். ஐ நோ தேர் பெயின்ஸ் என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது தேவன் வந்து தங்களுடைய ஜனங்கள், அதாவது வந்து தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், அவர்கள் வந்து படுகின்ற அந்த உபத்திரவத்தை அவர் இன்றும் அவர் பார்க்கிறார் என்பதை நான் வந்து கற்றுக்கொள்கிறோம். அதே போன்று நான் வந்து இடுகிற கூக்குரலை அவர் இன்றைக்கும் அவர் கேட்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை கற்றுக்கொள்கிறோம். அதே போன்று நாம் படுகிற வேதனைகளை அவர் அறிந்தும் இருக்கிறார் என்பதை நான் வந்து கற்றுக்கொள்கிறோம். இந்த 3 காரியங்களில் நான் வந்து விசுவாசிக்க வேண்டும். இப்போ நம்மளுடைய உள்ளத்தை நான் வந்து இது பரிசுத்தப்படுத்த வேண்டும். நான் வந்து இந்த காரியங்களை நான் வந்து விசுவாசிக்க வேண்டும். தேவன் என்னை நான் படுகிற உபத்திரவத்தை பார்க்கிறார், என்னுடைய இடுகிற கூக்குரலை அவர் கேட்கிறார், நான் படுகிற வேதனை அவர் அறிந்திருக்கிறார் என்பதை நான் வந்து முதலில் விசுவாசிக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். 5வதாக, தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் என்பதை கற்றுக்கொள்வோம். இப்போ நமக்கு வந்து தேவனை தவிர வேறு ஒருவரும் நம்மளுக்கு இந்த உலகத்திலே தேவையில்லை என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். எத்தனையோ கிறிஸ்தவர்களை நாம் இன்றைக்கு பார்த்தோம் என்றால், நாம் வந்து அவர்கள் வந்து சர்ச்சுக்கும் செல்வார்கள், தேவனையும் அவர் ஆராதனை செய்வார்கள். அதே போன்று அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் அவர்கள் வந்து இது மசூதிக்கு சென்று அங்கே சென்று அங்கிருக்கக்கூடிய இது மத தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு சில காரியங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அதே போன்று வேற்று மதத்தினர் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அங்கேயும் சென்று அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தையும் வணங்கி கொண்டு வருவார்கள். இது போன்ற ஜனங்கள் வந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறோம். ஆனால் அதற்கு என்ன காரணம் என்னவென்றால், நாம் வந்து நம்மளுடைய தேவன் மேல், அதாவது வானத்தையும் பூமியையும் பரலோகத்தையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கிய தேவனை வந்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுயகாரத்தை பெற்ற நாம் வந்து மற்ற எந்த விதமான மனிதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட எந்த தெய்வங்களாக இருந்தாலும் சரி, அவைகள் நமக்கு தேவையில்லை என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்கிறோம். அதற்கு என்ன ஒரு சரியான ஒரு உதாரணம் என்னவென்றால், அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்கிறார். அது மோசேயை வந்து எகிப்து தேசத்திற்கு அனுப்புவதற்காக அவரை வந்து அழைப்பதற்காக போ என்று சொல்கிறார். அந்த இடத்துல வந்து இது மோசே வந்து போவதற்கு சாக்கு போக்கு சொல்லி கொண்டு அவர் வந்து என்னால் வந்து எவ்வாறு அங்கு சென்று பார்வனை எதிர்த்து என்னால் எப்படி பேச முடியும், என்ன நான் வந்து வாக்கு வல்லவன் அல்ல, நான் வந்து திக்குவாயும் மந்தனாக்குமா இருக்கிறேன் என்றெல்லாம் வந்து அவர் வந்து அநேக சாக்கு போக்குகளை சொல்கிறார். இதே அது வந்து ஒரு மனிதராக இருந்தால் என்ன சொல்வார் என்றால், இது போன்ற காரியங்களை நான் வந்து ஒரு மனிதர்களிடத்திலே நாம் சொல்லும் பொழுது அது மனிதர்களாகிய நாம் என்ன சொல்லுவோம் என்றால், நீ வந்து உன்னை நம்பு, உண்மையில் வந்து நம்பிக்கைவை, நீ வந்து பேசு என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் என்றால், தேவன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அதுதான் வந்து ஐஎம் ஹூம் ஐஎம் என்பதனுடைய பொருள். எப்பொழுதெல்லாம் வந்து தேவன் இது மோசே வந்து அந்த எகிப்திற்கு செல்வதற்காக அவர் தயக்கம் காட்டுகிறாரோ, அதாவது இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐஎம் ஹூம் ஐஎம் என்பதை நீ வந்து தெரிந்து வைத்துக்கொள், நீ வந்து மனதில் வைத்துக்கொள் என்கிறார். அப்பொழுது வந்து அந்த இடத்துல மோசேவுக்கு தெரியும் பார்வன் எந்தளவுக்கு ஒரு எகிப்து பார்வன் வந்து எந்தளவுக்கு ஒரு கொடூரமான நபர், எந்தளவுக்கு அவர் அவனுடைய அவர்களோட ராஜ்யம் எந்தளவுக்கு இருந்தது அது மோசேவுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவனுடைய பயம் என்ன என்பதை அவர் இது மோசே நன்றாக அறிந்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் கூட தேவன் வந்து என்ன சொல்கிறார் என்றால், நான் இருக்கிறேன், நான் வந்து மந்தனாக்குள்ளவனாக இருக்கிறேன் என்று கூப்பிடுகிறார். அதற்கும் தேவன் என்ன சொல்கிறார் என்றால், நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அது வந்து தேவன் வந்து மோசேவுக்கு மட்டும் சொல்லவில்லை, அது நாம் இந்த காலகட்டங்களிலேயும் நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான சோதனைகள், ஒவ்வொரு நாளும் நமக்கு வரக்கூடிய சோதனைகள் இருக்கின்றன, கஷ்டங்கள் இருக்கின்றன, துன்பங்கள் இருக்கின்றன. அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு துன்பம் நீதிமான் அதிகமாக துன்பப்படுவான் என்று தான் வந்து வேதாகமம் குறிப்பிடுகிறது. எனவே நமக்கு வரக்கூடிய துன்பத்தில் எனக்கு வேலை இல்லை என்று
நமது உலக பிரகாரமாக நாம் வந்து திங்க் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் சொல்வது நான் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் நமக்கு. அதே போன்று நான் வந்து தனியாக எல்லோராலும் நிராகரிக்கப்பட்டவனாக நான் வந்து இது விடப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் வந்து கவலைப்பட்டு அழுதீர்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு பதில்தான், அது தேவன் என்ன சொல்கிறார் என்றால் நான் இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அதே போன்று வீட்டிலே வந்து கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை, கணவன் மனைவி இடையே ஒரு பிரச்சனை, குடும்பத்திலே சண்டை என்றெல்லாம் பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த இடத்துலேயும் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால் நான் இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐயாம் ஹூம் ஐயாம் என்று குறிப்பிடுகிறார். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு. அதே போன்று எனக்கு வரக்கூடிய எதிர்காலம், நான் வந்து இந்த எதிர்காலத்தில் நான் என்ன செய்வேன் என்று என்கின்ற ஒரு கவலை, என்னுடைய எதிர்காலத்தை குறித்த கவலை, இதெல்லாம் என்று பார்க்கும் பொழுது அந்த இடத்துலேயும் தேவன் நமக்கு சொல்லக்கூடிய அதே அந்த அது மோசேவுக்கு சொன்ன அதே வார்த்தை தான், ஐயாம் ஹூம் ஐயாம், தேவன் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அநேக வீடுகளிலே வந்து குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறார்கள், அநேக நபர்கள் குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். அதே போன்று குழந்தைகள் இருந்தாலும் அவர்களை பற்றிய வேதனை அநேக நபர்களுக்கு இருக்கிறது, அவருடைய எதிர்காலத்தை பற்றிய வேதனை இருக்கிறது. அதற்கும் தேவன் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னவென்றால் மோசேக்கு சொன்ன அதே வார்த்தை தான், ஐயாம் ஹூம் ஐயாம். அதற்கும் தேவன் சொல்வது என்னவென்றால் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இதே நான் வந்து ஒரு மனிதர்களில் சென்று பார்க்க நான் வந்து கேட்டோம் என்றால் மனிதர்கள் வந்து நீ வந்து நன்றாக தன்னம்பிக்கையோடு இரு, நீ வந்து தைரியமாக இரு, நீ வந்து தன்னம்பிக்கையை வளர்த்திக்கொள் என்றெல்லாம் வந்து குறிப்பிடுவார்கள். அதுவும் அது வந்து ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் அதற்கு முன்பாக வரக்கூடியது என்னவென்றால் தேவன் நான் இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று என்கின்ற அந்த ஒரு காரியத்தை நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்து அதை நான் வந்து இது விசுவாசித்தோம் என்றால் நம்மால் வந்து மிக மிக எளிதாக அது மோசை எவ்வாறு பார்வனிடத்தில் சென்று முன்னாடி சென்று அவன் வந்து ஒரு மந்தனாக்கு திக்குவாயாக இருந்தாலும் கூட அவன் பார்வனிடத்தில் சென்று அவன் வந்து பேசி அவ்வளவு கிட்டத்தட்ட 1,000,000 ஜனங்களை அவர் வந்து அது விடுதலையாக்கி அவர் வந்து எந்த அளவுக்கு ஜனங்களை பாதுகாத்து கொண்டு வந்தார், கூட்டிக் கொண்டு வழிநடத்தி வந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து அது மோசையை வழிநடத்தியது போல் கண்டிப்பாக வழிநடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்பொழுது நாம் வந்து பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. நாம் சென்று சிந்தித்து பார்க்க வேண்டும், ஏதேன் என்கின்ற தோட்டத்திலே தேவன் வந்து ஆதாம் ஏவாள் இருவரையும் உண்டாக்கி இது படைத்து அவர் வந்து அவர்களை வந்து பரிசுத்தமாக்கி வைத்திருந்தார். அதனால தான் வந்து தேவனோடு அவர்கள் சஞ்சரித்து கொண்டு வந்தார். தேவனையும் ஆதாம் ஏவாள் இருவரையும் எது வந்து பிரித்தது என்றால் பாவம்தான் வந்து தேவனையும் அந்த ஒரு மனிதனையும் அது பிரித்தது. அப்பொழுது நம்மெல்லாம் இப்பொழுது பாவிகளாக இருப்பதன் காரணமாகத்தான் நம்மால் வந்து தேவனிடத்திலே வந்து முன்னாடி இருந்தது போல் ஆதாமியாவில் இருந்தது போல் இன்றைக்கு அது மனிதர்களால் வந்து தேவனிடத்திலே கிட்டி சேர உங்களுக்கு முடியவில்லை. என்னை பார்த்தால் என்னை வந்து உங்களுக்கு முகமுகமாக பார்த்தால் நீங்கள் வந்து சாகவே வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட நிலைக்கு நான் வந்து தள்ளப்பட்டு விட்டோம். ஏனென்றால் தேவன் பரிசுத்தமானவராக இருக்கிறார், இப்போ நான் வந்து பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறோம். எனவே இது பரிசுத்தம் இல்லாமல் தேவனை கண்டடைவது அது மிகவும் ஒரு அபாயகரமான ஒன்றாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது நாம் வந்து இன்றைக்கு வந்து பரிசுத்தராக வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி, நான் வந்து இயேசு கிறிஸ்துவை இது விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று ஞானஸ்தானத்தின் மூலமாக நான் வந்து புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம். அவ்வாறு புது சிருஷ்டியாக மாற்றப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து இது மூலமாக நான் வந்து தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய அந்த ஒரு இது புத்திர ஸ்வீகாரத்தை நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் வந்து பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மரணத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவ ரத்தமானது நம்மளை வந்து மிகவும் சுத்தமாக சுத்திகரித்து நம்மளை வந்து பரிசுத்தமாக்கிறது. அவ்வாறு அப்போ இந்த பரிசுத்தமான அந்த மனநிலையுடன் நம்மால் வந்து இன்றைக்கு தேவனிடத்திலே அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர ஸ்வீகாரத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் தேவனை ஒருவனும் கண்டறிய முடியாது என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். எனவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனை வந்து கண்டடைகிறோம். 2 Corinthians 7:17 வசனங்கள் இதைத்தான் குறிப்பிடுகிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்முடைய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் என்று பவுல் குறிப்பிடுகிறார் இந்த இடத்தில். எனவே நான் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று நான் வந்து தேவனிடத்தில் நான் வந்து ஒப்புரவாகி நான் வந்து தேவனை தேவனோடு நான் வந்து சஞ்சரிப்போமாக. இன்றைக்கு நாம் தியானித்த இந்த ஒரு வசன பகுதியில் வைத்து தேவன் வந்து இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதை நாம் வந்து முழுமையாக
இது விசுவாசிக்கும்படி தேவன் தாமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.